படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, வேற லெவல். ஏஆர் ரகுமான் மியூசிக் பின்னிட்டாரு அவரு. அது வந்து ஐஸ்வர்யா டபுள் ஆட் பண்ணிருக்காங்க. அது அதுதான் நெக்ஸ்ட் அந்த படம் பார்ட் டூக்கு தான் வெயிட்டிங். இந்த படம் உங்களுக்கு புரியும், சூப்பராக இருக்குது படம். அதெல்லாம் சூப்பர், அடிச்சிக்க அடிச்சிக்க சூப்பராக இருந்தது படம். கார்த்தி தானே வெயிட்டு படத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் படம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக, சூப்பராக நல்லா தான் இருக்கு. பார்ட் டூவாக பார்த்தா தான் புரியும். படம் சூப்பர்தலா, எல்லாத்தையுமே காட்டுறேன். புக்கில் இருக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். புக்கு நாலு முறை படிச்சிருக்கேன். புக்கு நான் எதிர்பார்த்தது இட்ஸ் குட். புக்கை நாலு முறை நான் படித்தது எப்படி அந்த கேரக்டர்லாம் எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். புக்கில் நான் என்ன படித்தனோ கிட்டத்தட்ட அதை வந்து காட்டியிருக்காரு அவர். இட்ஸ் குட் மூவி. படம் நல்லா தான் இருக்குது. கல்கி எப்படி சொல்லியிருக்காரோ அதே மாதிரியே படம் எடுக்கணும்னு எடுத்துருக்கிறாரு. அதை பார்க்கும்போது நம்ம படித்த மாதிரியே தான் இருக்குதே தவிர நல்லாயிருக்கு. நம்ம புதுசாக அவர் எதுவும் அவருடைய கற்பனையில் ஒன்று புகத்தில் நம்ம படித்த மாதிரியே தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது அந்த எஃபர்ட் நம்ம எப்படி கற்பனை பண்ணமோ அந்த கற்பனை அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சண்டையை இன்னும் கூட ரொம்ப இது பண்ணியிருக்கலாம், ஆனால் ரொம்ப பண்ணால் அது ஒரு உண்மையாக இருக்காதுன்றதுக்காக ஒரு அளவாக பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது படத்தில். சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது. மியூசிக் அப்படியே நம்மளை மியூசிக் தான் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி கூத்து பம்பி அதுதான் நம்மளுக்கு வர வைக்கிது. சூப்பராக இருக்குது படம், எந்த பிரச்சனையும் கிடையாது படத்தில். படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்ல படம், அருமையான படம். இதுக்கு வந்து இவரும் நடிச்சிருக்கலாண்ணா, விஜய் சேதுபதி நடிச்சிருந்தா வச்சுக்கா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்னும் ஒன்று இவர் கார்த்திக்கு ஜெயம் ரவி நடிக்கவே கொஞ்சம் படம் கொஞ்சம் இதாகுது. படம்லாம் வேறு லெவல், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மியூசிக் வேறு லெவல், ஏறாங்க மட்டும் வேறு லெவலில் பண்ணிக்கிறேன்ப்பா. அவங்க சூப்பர், நல்லாயிருக்கிறாங்கண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. வரலாற்று படம் தான் இப்படி தான் இருக்கணும். கிளைமேக்ஸ் பாகுபலியோட பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆ படம் நல்லாயிருக்கு. நான் காலைல ரிவ்யூ பார்த்தேன், ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு சில பேர்லாம் நெகட்டிவ் மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் படம் அப்படி இல்லை, உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு படம் அந்த எப்படி நம்ம படித்தோமோ அதேமாரி தான் இருக்குது. பயங்கரமாக பார்க்க முடியல, பிரம்மாண்டா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தனா வந்தோம், அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் படம் நல்லாயிருக்கு, அதை விட இன்ட்ரெஸ்டாக அழகாக போயின்னு இருக்குது. நம்ம ஆயிரத்தி ஒருமையிலே ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நல்லா இல்லைன்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ அப்படி இல்லை, அதுமாரி ஆயிரத்தி ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டாடுறத விட இப்போவே படம் நல்லாயிருக்குன்ற மாரி கான்செப்டுக்கு வரணும். படம் நல்லாயிருக்கு, கான்செப்டுக்கு வரணுன்றத விட படம் சூப்பராக இருக்குது. நான் கூட ஒரு நெகட்டிவாக இதுவாக தான் வந்த படம் வந்து நல்லாயிருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா அந்தமாரி ரிவ்யூலாம் ஒரு சில ரிவ்யூ ஒரு சில பேர் தான் சொன்னாங்க அதுமாரி வந்து. ஆனால் படம் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது படம். ஆனால் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இருக்குது, ஏன் செம்ம ட்விஸ்ட்டு. ஆமாம், செம்ம ட்விஸ்ட்டு இருக்குது. பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த அந்த பழைய இது இருக்குல்ல, அந்த பொன்னியின் செல்வன் கதையை பற்றி ஓரளவு தெரிஞ்சுன்னு வந்தால் படம் இன்னும் நல்லாயிருக்கும். அது எதுவுமே தெரியாமல் தட நான் படிக்கலை, அதை பற்றி யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதனுடைய வீடியோவை. அது தெரிஞ்சுன்னு வந்தனால நல்லாயிருக்கு எனக்கு. பட் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இல்லை. தமிழெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நார்மல் தமிழில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ட்ரைலர் பார்த்தேன்னா, ட்ரைலரில் வந்து ஐஸ்வர்யா ராயும் த்ரிஷாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்திருக்கேன் படத்துக்கு. மற்ற அழகுக்காகவும் சொல்லலாம், ஆனால் அவங்க அழகை பற்றி இந்த இந்தியாவே புறமப்படலை மாரி என்ன இருக்கிறாங்க அவங்களுக்கு. எப்படிண்ணா மற்றபடி படம் எப்படி இருந்தாலும் எனக்கு தேவைண்ணா. படத்தோட கதைக்காக படம் கதைலாம் எனக்கு வேணாண்ணா. ஐஸ்வர்யா ராயும் த்ரிஷாவும் தானே மெயினு, அவங்களுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் சியான் விக்ரமுக்காக வந்திருக்கேண்ணா, அவ்வளோதானா. போட் ஃபைட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் யூடியூப்பில் கதையை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லாவே இருக்குது. பாட்டே பார்க்கணுண்ணா, பாட்டே வாழணுண்ணா, பாட்டே வாழணுண்ணா. ஆமாம், பொன்னி நதி பாட்டு ஓடணும், அந்த ஓடவே இல்லை. ஓகே ஓகே.